23 வயதில் ஜட்ஜ், அதுவும் வாய்ப்புகள் குறைந்த பழங்குடியின மக்கள் வாழ்விடத்திலிருந்து. பல சோதனைகளை கடந்து இந்த வெற்றி கோட்டையை தொட்டுள்ள ஸ்ரீபதி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வாழ்த்து மழையில் நனைந்து வருகிறார் இந்த 23 வயது பெண் ஸ்ரீபதி. 23 வயதிலேயே சிவில் ஜட்ஜ் என்பதுதான் அவரது சாதனை. இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் புல்லரிச்சுதான் போகுது. இந்த விஷயத்த வந்து இந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. அப்ப இவங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்கன்றது தெரியும், ஆனா இந்த இப்பதான் நாங்க அதை கண் கூட பாக்குறேன். இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஒன்றியத்துக்குட்பட்ட கல்லாத்தூர் ஊராட்சி குறிஞ்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் காளி. இவருக்கு சொந்தமான நிலம், வீடு உள்ளிட்டவைகளை குப்பநத்தம் அணை கட்டும் பணிக்காக அரசு எடுத்துக்கொண்டது. இதையடுத்து தனது மனைவி மல்லிகாவின் சொந்த ஊரான ஏலகிரி மலைக்கு குடிபெயர்ந்தார் காளி. காளி மற்றும் மல்லிகா தம்பதிக்கு பிறந்த ஸ்ரீபதி படிப்பில் சுட்டியாக இருந்துள்ளார். ஏலகிரி சார்லஸ் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற அவர் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்துள்ளார். படித்துக் கொண்டிருக்கும் போதே 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமனை கரம் பிடித்தார் ஸ்ரீபதி. எனினும் ஸ்ரீபதியின் கனவுக்கு வெங்கட்ராமன் தடையாக இருக்கவில்லை. சட்டப்படிப்பை முடித்த கையோடு சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கு தயாராகி வந்தார் ஸ்ரீபதி. தாய்மை பேறு அடைந்த நிலையில் தேர்வும் பிரசவ காலமும் ஒரே நேரத்தில் வருமோ என அஞ்சினார். மே மாத இறுதியில் பிரசவத்துக்கு மருத்துவர்கள் தேதி குறித்தனர். June 1 தேர்வை அறிவித்தது TNPSC. தேர்வுக்கு 2 தினங்களுக்கு முன்னர் பிரசவ வலி ஏற்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீபதிக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்தது. பிரசவம் என்பது பெண்களுக்கு மறுபிறப்பு என கூறப்படும் நிலையில் கொண்ட வேட்கையில் உறுதியாக இருந்த ஸ்ரீபதி கணவர் உதவியுடன் காரில் சென்னை வந்து தேர்வு எழுதினார். இவங்க சிசேரியன், அதுவும் சிசேரியன் போது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க டாக்டருக்கு ஃபுல்லாகவே டிசார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதையும் தாண்டி நான் பெயின் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த எக்ஸாம் வரும்னு தெரியாது. நான் அட்டன் பண்ணியே ஆகணுன்ற ஒரு அடம் பிடிச்சி அவங்க நான் எழுதியே தீருவேன் அப்படின்ற ஒரு மனதைரியம் தானே, அவங்களுக்கு மனதைரியத்தோடு போய் எழுதினாங்க. இவ்வளவு சிரமத்துக்கு இடையில் மனம் தளராது உழைத்ததன் பலனை தற்போது அறுவடை செய்துள்ளார் ஸ்ரீபதி. ஆம், தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார். தொடர்ந்து ஸ்ரீபதி மாதிரியான நபர்களை இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சரி, ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு தங்களுடைய ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இந்த சமூகத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்யணும். ஸ்ரீபதியை பாராட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என திமுக அரசு கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என தெரிவித்துள்ளார். சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டில் வளைய வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் பார்வையை தன் பக்கம் திருப்பியுள்ள ஸ்ரீபதிக்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை, திமுக MP கனிமொழி, அமைச்சர் உதயநிதி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இசையமைப்பாளர் GV பிரகாஷ் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விடாமுயற்சியும் லட்சிய வேட்கையும் இருந்தால் எந்த உயரத்தையும் தொடலாம் என நிரூபித்து தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் பழங்குடியின பெண் ஸ்ரீபதி. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து சதீஷுடன் பெர்லின் மோசஸ்.